ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை பொண்ணுங்க. இன்னைக்கு நாம ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஒரு செஃப் சொல்லி கொடுத்தது ஸ்டார் ஹோட்டலில் செஃப். ஸோ இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்தி, நான், பூரி, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். எப்பவுமே தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதும் நான் 3 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் வதக்கிட்டு பாருங்கள். இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கினதும் 10 to 12 முந்திரி அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி தான் இந்த ரெசிபியில் நல்ல திக்னஸ் கொடுக்கும், ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ முந்திரியும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 3 பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 to 6 மினிட்ஸ் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதங்கி வரட்டும். பாருங்கள் இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா குழைய வந்திருக்கு. இப்போ நாம் இந்த இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி தான் இந்த ரெசிபிக்கு உண்டான கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள். நம்ம இந்த ரெசிபி வந்து காரமாக இருக்காது. ஸோ 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும், பட் காரம் மைல்டாக தான் இருக்கும். அதனால் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ரெசிபியில் ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. அந்த கலருக்கு டொமேட்டோவும் காஷ்மீரி சில்லியுமே இந்த கலரை கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மசாலாலாம் 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கி வரணும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலாலாம் கரிஞ்சிடாத அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துட்டு மூடி போட்டு வேக விட்டுடுங்க. இது 1-5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பாருங்கள் இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு, குழைய வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறின பிறகு போடுங்க. சூடாக அரைக்கக்கூடாது, சூடாக அரைச்சோம்னா தெரிச்சிடும். ஸோ நல்லா ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம கிரேவிக்கு உண்டானதை ரெடி பண்ணிவிடுவோம்.
ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதும் நாம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த கிரேவிக்கு உண்டான பேஸ்ட் இதை நம்ம கடாயில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இது திக்காக இருக்கும் இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்தது. ஸோ நல்லா தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முந்திரி வந்து நல்ல கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நம்ம டொமேட்டோ 3 பழம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட புளிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் அதில், அதனால் இந்த சுகர் வந்து அந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிடும். லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் அதில். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க விடுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக தெரிச்சிரும். பாருங்கள் மூடியில் எவ்வளோ தெரிச்சிருக்குன்னு. நீங்கள் மூடி போடாமல் கொதிக்க விட்டிங்கன்னா ஃபுல்லாக மேடை ஃபுல்லாக தெரிச்சு விட்டுடும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, அந்த பட்டரெல்லாம் ஓரம் வந்துருச்சு பிரிஞ்சு. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 400 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் வந்து கீழ ஃப்ரை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் அப்படியே தான் போடுவாங்க. ஸோ நான் கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணுறேன். கடைசியாக பன்னீரை ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விடுங்க. அந்த சூடுலேயே பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். தூவிட்டு மெயினாக இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரையோட தூள். இந்த கீரையை வந்து கசூரி மேத்தியை வந்து கையில் இப்படி வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் இதுக்கு. அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற பன்னீர் பட்டர் மசாலாவோட ஃப்ளேவர் இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு கிடைக்கும். இதை கலந்து விட்டுட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலாவோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு ரிச்னஸும் லுக்கும் கொடுக்கறதுக்கு கடைசியாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. இந்த க்ரீம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். பாருங்கள் இப்போ நான் ஒரு 3-4 ஸ்பூனுக்கு க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இது வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் நீங்கள் இந்த க்ரீம் கிடைக்கலன்னா வீட்டில் பால் காய்ச்சும் போது ஒரு 2 டேஸ் அந்த ஏடெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாலாடைய. அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் கலந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். க்ரீம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, பால் ஆடை தான். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நானோடவும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.